ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பீட்ரூட் பிரியாணி, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பிரியாணி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி சாம்பார். நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் மீடியம் சைஸ், வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று, கொஞ்சமாக புதினா இலை, பீட்ரூட்டு ஒரு 100 கிராம் இருக்கும். இது வந்து தக்காளி சாம்பார். இது ஒரு 4 வெங்காயம், நீ நம்ம எவ்வளோ தக்காளி எடுக்கிறோமோ அதை விட ஒரு தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சிட்டு இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய், நெய் ஊற்றி நல்லா நெய் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இது வந்து ஒரு 1/2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு ஒன்று, ஸ்டார் பூவு ஒரு 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குங்க, அதையும் அதிலே போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கட்டேங்க. நான் வந்து இந்த டம்ளரில் பிரியாணி எடுத்து எடுத்து ஊற கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ போட்டுங்க. நான் இதால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து பீட்ரூட் பொரியல், பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க பசங்க, அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ண தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். இதுவும் கூடவே நம்ம வந்து நான் பீட்ரூட்டை வந்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சீவலில் வச்சு சீவி கூட போட்டுக்கலாம். இதை வந்து இதிலே போட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த காய் வதங்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பீட்ரூட்டு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுதுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் தான், அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதையும் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரியே எல்லாமே எல்லா மசாலாவுமே போட்டு செய்யுங்க. அப்படியே அது அப்போ தான் பிரியாணி மாதிரியே இருக்கும். நல்லா எதுவுமே போடாமல் விடாதீங்க. இந்த மசாலா தயிர்லாம் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இது வதங்கிட்டேங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லிக்கு தக்காளி சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுது. இப்போ கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம் அதிலே. இதில் வந்து நம்ம வந்து பருப்பு இல்லாமல் தாங்க வைக்க போகிறோம். சாம்பார் வந்து இது பருப்பு கிடையாது, அப்படியே தான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு வைக்க போகிறோம். இது வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இந்த பீட்ரூட் நல்லா தக்காளி எல்லாமே வதங்கிடுதுங்க. தயிர் எல்லாமே மசாலா வாசனை எல்லாம் போயிடுது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு. நம்ம கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இது கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம்.
பீட்ரூட் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுக்கலாம். இது குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். தக்காளி சாம்பார் இது 2 விசில் வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது பீட்ரூட் பிரியாணியுமே 2 விசில் வந்துடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுதுங்க. இது பீட்ரூட் ரைஸுக்கு சைடிஷ் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் இருந்தது, அதனால் நான் வாழைக்காய் சிப்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க அந்த பிரியாணிக்கு. தக்காளி சாம்பார் ப்ரெஷர் நல்லா போயிடுதுங்க. இப்போ எடுத்து இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா மழைன்னு வேணாலும் கடைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் குறை குறைனு வேணுனாலும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குறை குறைனு தான் குறை குறைப்பாக தான் கடைஞ்சி எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் மழைன்னு வேணாலும் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. அந்த சாம்பாருக்கு இப்போ வந்து தக்காளி சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்குங்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றி ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ தக்காளி சாம்பார் நல்லா கொதிச்சுடுதுங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு இட்லி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி இலை அது மேலே போட்டுக்கலாம். பீட்ரூட் பிரியாணி ப்ரெஷர் போயிடுதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அதில் 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்துடுது பாருங்கள் பிரியாணி. நல்லா பீட்ரூட் பிரியாணி பலபலன்னு. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த பிரியாணியை வாசத்தை பார்த்து சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகாய் சிப்ஸுக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா கூட பெப்பர் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டோ காலேஜ் விட்டோ வந்தாங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக மொடமொன்று நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டு லஞ்சு மெனு முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு மெனு. பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல வந்து இட்லிக்கு தக்காளி சாம்பார், மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணிங்க பீட்ரூட் பிரியாணி, பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் சிப்ஸு. நீங்கள் வேணும்னா ஆனியன் ரைத்தா கூட வச்சுக்கலாம். இது வந்து இல்லை முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வறுவல் வறுத்துக்கலாம், எது வேணால் நம்ம விருப்பம் தான் இது. இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த பீட்ரூட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அது பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம வீட்டு லஞ்ச் மெனு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.